ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் காலையிலேருந்து எப்படி ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். பூரிக்கு வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டேன். கிழங்கு நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான், பூரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்தேன். பீட்ரூட் வந்து நீங்கள் வேக வைக்கணும்னா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, ரேண்டம் பீசஸாக வந்து கட் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பூரி மாவு பிசைஞ்சு அந்த ஜூஸ் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த ஜூஸ் சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பிங்க்காக வந்துருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப ரசித்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம வேறு வேறு வெஜிடபிள் வச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பூரி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து அந்த பீட்ரூட் பூரி வந்து ஃபஸ்ட்டு நான் ராவாக போட்டு அரைச்சிட்டேன். ஆனால் ஸ்மெல் வந்து ஒருவேளை ரா ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் பூரி ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த ரா பீட்ரூட் ஸ்மெல் வந்து தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. நிக்கில் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அடிக்கடி இந்த மாதிரி பீட்ரூட் பூரி வந்து பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதே பார்க்குறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஆசையாக இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த பீட்ரூட் பூரி வந்து ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து பாலக் பூரி அப்படிலாம் வந்து பண்ணுவோம், சரி பீட்ரூட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இதுக்கு நம்ம நார்மல் கிழங்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து காலையில் ரைஸ் அவனுக்கு ஊட்டிட்டு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த பீட்ரூட் பூரி வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் காலையில் கொஞ்சமாக ரைஸ் வந்து ஊட்டிட்டு இந்த மாதிரி மத்தியானம் டிஃபன் மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அப்படின்னா விரும்பி சாப்பிட்றான். ஸோ அதனால் அவனுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டேன். இந்த சைட் டிஷ்ஷில் வந்து இந்த கிழங்கு வந்து வச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம வைக்கலாம், ஏன்னா நிறையா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு. அவ்வளோதான், சூப்பரான அன்றைக்கி லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கு வந்து நான் ஒரு யோசிச்சு வச்சுருக்கேன், அது என்னன்றதை காட்டுறேன். அதுக்கு வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த பச்சை பயிர் ஊற வச்சுட்டேன், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு லைட்டாக முளை விட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, துணி நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி வைக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் முளை விடணும் அப்படின்னு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சாஃப்டான கிளாத்தில் காட்டன் துணியில் இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ இதை அப்படியே தொங்க விட்டுறலாம், ஓவர் நைட் இது விட்டோம்னா நல்லா முளை கட்டிடும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது, இப்போ நல்லா வந்து டைம் இருக்குது, அதனால் ஹேர் பேக் போட்டுக்கலான்னு இருக்கேன். இப்போ எனக்கு காலையில் வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா 7:45 நிக்கில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான், அதனால் ஒரு 7:45 ஒரு 8:30 9:00 வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் இருக்கும். அந்த டைமில் ஏதாவது ஹேர் பேக் போட்டுக்கணும், ஸ்கின் கேர் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா நான் வந்து பண்ணிப்பேன். முதல்லலாம் பசங்க வீட்லேயே வந்திருப்பாங்க, நமக்கு எப்படி ஃபுல்லே ஏதோ பேக்கடாக போகிற மாதிரியே வந்திருக்கும். இப்போ ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால காலையில் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுது, ஆனால் நமக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் அதுவும் அதுக்கப்புறம் பிரிங்கராஜ் பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் போட்டுக்கலான்னு இருக்கேன். இது வந்து நீங்கள் பவுடர்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் கேரோ ஸ்கின் கேரோ பண்ணிக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் கூட வந்து காட்டியிருந்தேன் உங்களுக்கு வந்து நீம் பவுடர் அதெல்லாம் காட்டியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பிரிங்கராஜும் ஹைபிஸ்கஸும் ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ். ஹைபிஸ்கஸ்லாம் நம்ம வந்து பூ எடுத்து காய வச்சு பொடி பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். ஸோ இது வந்து இவங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக 100% பியூர் அண்ட் நேச்சுரலாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ப்ஸ் குட்னஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது, பெஸ்டிசைட்ஸ் கிடையாது, அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. அனிமல் டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா ஹேர் டைப்ஸ்க்கும் ஸ்கின் டைப்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ன்றதை சூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ட்ரை ஹேராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். அண்ட் ஸ்கின்னுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான், நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது என்ன கியூர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த பிரிங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எண்ணெயிலையும் உங்களுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது இந்த பிரிங்கராஜ். இது வந்து உங்களுக்கு இதில் நிறைய உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அந்த இளநரை நிறையெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இது நல்லா வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஷைன் வந்து கொடுக்கும், ஹேர் நல்லா அந்த ஷைன் கொடுத்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். இது நீங்கள் ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் நம்ம வந்து காய்ச்சிரோம்ல, அதில் நம்ம பவுடர்ஸ்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பவுடர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நல்ல ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் நீங்கள் ஹேர் பேக்கில் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்கின் கேருக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு டெத் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். அண்ட் இது வந்து அந்த கண்டிஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா டீப்பாக ரூட்ஸ் எல்லாம் வந்து நரிஷ் பண்ணும். இதுவும் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ இதுவும் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். இதுவும் உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்ஸ் ஹேர் டைப்ஸ்க்கும் வந்து செட் ஆகும். நல்லா நேச்சுரலாக பண்ணியிருக்கிறதுனால எந்த உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கவே இருக்காது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரெண்டு பவுடரும் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சின்ன குட்டி ஹேர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 20 grams எடுத்துட்டு 100 ml வாட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி கர்டோட மிக்ஸ் பண்ண போகிறேன். கர்டு வந்து உங்களுக்கு நல்ல ஹேரை வந்து ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கர்டு கூட நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுவாங்க, அது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதோட நம்ம இன்னைக்கு சேர்த்து போடுறப்போ பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து என்னோடய ஹேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு 2 tablespoons 2 powders நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நம்ம வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து நம்ம நார்மல் ஹேர் பேக்காக வெறும்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்பில் வந்து இச்சினஸ் இருக்குன்னா அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது மூணுமே ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ், அதனால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் நல்லா ஸ்கேல்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் நீங்கள் ரூட்ஸ்லேருந்து டிப்பு வரைக்கும் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பேக்கை. அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஸ்கேல்பெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல டிப்லெலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரூட்ஸில் அப்ளை பண்ணுறதுனால ரூட்ஸும் உங்களுக்கு நல்லா நரிஷ் ஆகும். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நான் வந்து ஊறிட்டேன். இதை நம்ம போட்டுட்டு அப்படியே வீடு க்ளீன் பண்ணுறது, பெருக்கி துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிடலாம். நான் வந்து பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ 1 hour நமக்கு வந்து அப்படியே ஊறின மாதிரியும் வந்து இருக்கும், வேலையும் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன். ஏதாவது ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் அப்படி தொட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது நம்ம அந்த ஹைபிஸ்கஸ் வந்து சேர்த்துக்கனால நல்ல ஹேரை வந்து அதை டீப்பாக கண்டிஷன் பண்ணி சூப்பராக இருந்தது ஹேர். இந்த ப்ராடக்ட்ஸ் ஆப்ஸ் குட்னஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ப்ளாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் போயிட்டு காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நிக்கிலுக்கு பிடிச்ச மாதிரி கார்னு, கேரட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அவனுக்கு வந்து பிடிக்கும், பீன்ஸ் இதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் அமேசானில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பேக் ஆஃப் 12 அப்படின் இருக்கும். இது வந்து நெட்டட் பேக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஏர்ஃப்ளோவும் இருக்கிறதுனால காய்கறி நம்ம ஒரு வீக்குக்கு இப்போ சண்டே சாட்டர்டே வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இடாமல் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த வீக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். இது வந்து 3 colors ஒரு ஒரு கலர்லேயும் 4 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னால அவள் தான் இது வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணால். நான் இதுக்கு முன்னாடி கிளாத் பேக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் 2-3 வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி இதையாவது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோவில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, அதை நான் அவகிட்டையும் வந்து சொன்னேன். ஆக்சுவலாக நான் அந்த டைமில் எனக்கு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அவள் வந்து எனக்கு இந்த நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப வந்து கவலைப்பட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னான். அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இப்போது நிறையா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க கோத்ரூ பண்ணிட்டாங்க. நிறையா பெயின் வந்து அவள் கோத்ரூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இவளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணால் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணார். ஒரு டைமில் வந்து இதுக்கு மேலே நீ வந்து கஷ்டப்படுறதை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் கூட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்களே வந்து ஒரு மைண்ட் செட்க்கு வந்து வந்துட்டாங்களாம். ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்குறது, ஈவன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட போய் கலாய்க்கிறோம் அப்படின்ற பேரில் என்ன விசேஷம் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம வந்து விளையாட்டாக அந்த டைமில் கேட்டுட்டு போயிடுவோம். பட் அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னா அவள் சொன்னப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. நாங்களே வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோம் வேண்டான்னு டிசைட் பண்ணி. பட் மற்றவங்க வந்து கேட்குறப்போ அது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி போய் கேட்காதீங்க. யாராவது அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் போய் கேட்க வேணாம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னன்றது நம்ம எதுவுமே நமக்கு தெரியாமல் ஒருத்தவங்களை போய் நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேணாம். ஸோ ஒரு சின்ன அட்வைஸாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த டிஷ்யூ வச்சு நான் அந்த
ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் போட்டுற போகிறேன். இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா எனக்கு அந்த பாக்ஸ் கீ அழுக்குப்படியாமல் ரொம்ப அப்படியே நீட்டாக வந்து இருக்கும் தேய்ச்சி வச்சா. இதில் வந்து நான் அந்த இதெல்லாம் அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி இந்த டிஷ்யூவில் நான் சுற்றி ஒரு கவர்க்குள்ளே போட்டு வச்சுடுவேன். ஸோ அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:00 ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பார்சல் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அந்த ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் வந்து நான் குழந்தைங்களுக்கு அழகழகாக செலக்ட் பண்ணுறது, குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்குறதே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து டிஃபன் பாக்ஸ் தான். டிஃபன் பாக்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப சூஸ் பண்ணி வாங்குவோம் குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்குமே அது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நான் வந்து ப்ளூ பலூன் கிட்ஸில் வந்து பார்த்துருந்தேன், ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆசை இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் சேர்த்து வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் கேட்டேன், ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறமா வாட்டர் பாட்டில் லஞ்ச் பேக்கும் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். அது நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து உடன் ஃபினிஷு, ஒயிட் கலரில் அந்த உட் இருக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதும் இருக்குது. ஆனால் கீழே ரைஸ் வச்சுட்டு மேலே நம்ம வந்து காய் வைக்கணும், சிப்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்குமே, அதுக்கு தனித்தனியாக கொடுத்தனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டே வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. மேலே வந்து இந்த மாதிரி ரெண்டு இருக்கும், கீழே வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும். நல்ல ஒரு அழகான மேட் ஃபினிஷில் வந்து இருக்கும், சூப்பராக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கும். இது வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். அண்ட் அந்த மேலே கம்பார்ட்மெண்ட் வச்சு அது அழகாக போய் உட்காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வச்சு மூடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட லாக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து திறந்துக்காமல் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஏதாவது கேர்டு அதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம், இல்லை ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற ஐட்டம்ஸு தொக்கு மாதிரிலாம் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா கூட கொட்டாது. அப்புறம் இந்த பாட்டில் வந்து நான் நிக்கிலுக்காக வாங்கணும்னு நினச்சேன். இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது நல்ல ஸ்லீக்காக, ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்ககிட்ட குட்டி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபுல் டே குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால 1 லிட்டர் பாட்டில் வாங்கலாம், அவனுக்கு வந்து தண்ணி பத்த மாட்டேங்குன்னு சொல்லி இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து அவெஞ்சர்ஸ் போட்டிருந்தது, அவனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா சூப்பர் ஹீரோஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து பார்பி அந்த மாதிரிலாம் கூட வந்துருக்கு. அப்புறம் இந்த லஞ்ச் பேக், இது வந்து இந்த ஃப்ளெமிங்கோ டைப் இந்த டிசைன். இது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது, குட்டியாக காம்பாக்டாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கேட்டேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் இதில் போகுமான்னு கேட்டேன், கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும், கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சைடில் வந்து ஒரு குட்டி பார்ட்டிஷன் இருக்குது, இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து வச்சு காட்டுறேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் வச்சுமே சுற்றி வந்து ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வச்சுக்க இடம் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இதே சைஸ்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, க்யூட்டாக இருந்தது. இது நம்ம வந்து டவல்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டில் வந்து அவன் எப்போவுமே பேக்கில் தான் எடுத்துகிட்டு போவான். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டு தான் நான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக இது வாங்கி ஈவினிங்கே வந்து சரண்யா வீட்டுக்கே வந்துட்டா, மித்துனுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து அவனை கொடுத்தேன். அவனை விட நான் தக்ஷு தான் பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்தான். அது லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி க்யூட்டாக அழகாக நம்ம பார்ட்டிஷன் வைஸ் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஆசையாகவும் வந்து சாப்பிட்டு வருவாங்க. இது வந்து உங்களுக்கு க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மித்துன்கிட்ட வந்து இது எப்படி வைக்கணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது பாட்டில்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு மாதிரி ஓப்பனிங் இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ்லேயே இப்போ ப்ரெஸ் டைப் ஒன்று வருது, இந்த மாதிரி லாக் டைப்லாம் வந்து வருது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதை நம்ம கொடுத்தனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. அவனை விட இங்கே பாருங்கள் தக்ஷு தான் வந்து அதை புடுங்கி, அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கவே விட கையிலேருந்து புடுங்கிட்டே இருக்கான். அப்புறம் மித்துனுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துட்டுருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிஃபன் பாக்ஸு. சூப்பராக இருக்குது பெரியமா, சூப்பராக இருக்குது பெரியமா அப்படின்னா போட்டு தட்டி தட்டி என்னமோ காமெடி பண்ணிட்டு இருந்தான். நான் கூட எப்பா போகிறக்குள்ளே உடச்சிடாத பாது அப்படின்னு சொன்னேன்.
அன்னைக்கு ஈவினிங் அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா இதாக இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்க பாருங்கள். இதை வச்சு நான் என்ன ரெசிபி பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுல நிறையா நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதை பண்ணுறப்போ லைட்டாக வேக வச்சு நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேக வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இதை இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். இது வந்து நிக்கிலோட பழைய டிஃபன் பாக்ஸு, இப்போ புதுசு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதை நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி, குட்டி ஷாப்பிங், அப்புறம் ரிவ்யூ எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.